ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து நம்ம கெப்பகவுண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போயிட்டு பிளாக் போட்டிருப்போம். அதை தொடர்ந்து தாங்க இன்றைக்கி பெங்களூர்லேருந்து நம்ம ரிட்டன் கோயம்புத்தூர் கிளம்ப போகிறாங்க. எஸ், நீங்கள் டைட்டில் அந்த தமிழ் பார்த்துருப்பீங்க, உதய எக்ஸ்பிரஸ் 2.0. உதய எக்ஸ்பிரஸ் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 தாங்க ஆச்சு. நம்ம வண்டி 2:10 தான் கிளம்புவோம். ஸோ நம்ம மெஜஸ்டிக்லேருந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் ஸ்டேஷன் ஒரு 1.5 மேலே போகலாம். 2 hoursல தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ பொறுமையாக போகலாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 hour கழித்து 1:05 நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்தாச்சுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வந்துருச்சுங்க, 3rd platformல இருக்குது. உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. அங்கே நிற்குது பார்த்தீங்கன்னா நம்ம உதய எக்ஸ்பிரஸ். எஸ், ஃபைனலாக கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு. நம்ம வண்டி 3rd platformல இருக்குங்க, 2:30 டிப்பாச்சு. ஸோ நம்ம வண்டியை பார்த்துட்டு ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய D1ல தாங்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் ஈரோடு டாப்ஸை வந்தாங்க புல் பண்ணிட்டு போகும்போது வண்டி 2:30 டிபார்ட் ஆயிடலாம். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருந்தோம், ஏன்னா உள்ளே செம்மையாக ஸ்வெட் ஆகுது. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆனனே நம்ம ஜேர்னியை எத்தனை வாட்டி கண்டினியூ பண்ணுவேன். ஒரு 5 minutes டிலேயில் நம்ம வண்டி எடுத்தாச்சுங்க. நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 2266-5ங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற உதய எக்ஸ்பிரஸுங்க. இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் டிலேயில் தாங்க எடுத்துருக்கோம். 2:20 எடுத்துருக்காங்க. நம்ம போக போக மற்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸ்டேஷனை விட்டு வெளியே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹால்டான KR புரம் கிருஷ்ணராஜபுரம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து கிளம்புனோடனே நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா குப்பம் தாங்க நமக்கு.
ஜங்ஷன் ஒரு 323 ரீச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு குப்பம் தாங்க. ஃபஸ்ட் நான் ஹால்ட் இருக்கா நினச்சேன், பட் ஹால்ட் இருக்க, ஸோ அதனால் நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும். தாங்க வருது குப்பம் ஜங்ஷன் ஒரு 3 மினிட்ஸ் டிலேல வந்திருக்காங்க. நம்ம உதய எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டை கடந்து போகுதுங்க. பெங்களூர் பங்காரப்பேட்டை வந்து நம்ம கர்நாடகா கூட சேர்ந்துங்க. இந்த குப்பம் ஜங்ஷன் மட்டும் ஆந்திர பிரதேஷ் கூட சேருங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு வந்து சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூருங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஒரு 3 ஸ்டேட்டை கவர் பண்ணி போயிட்டுருக்குங்க. திருப்பத்தூர் ரீச் பண்ணியாச்சுங்க, ஒரு 3 மினிட்ஸ் டிலே. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு சேலம் தாங்க. வேறு இன்டர்மீடியட்ல இந்த ஸ்டாப் இல்லை.
சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 6:04 வந்திருக்காங்க. அடுப்பா அடு சிக்னல் போட்டாங்க, அப்படியே நம்ம கிளம்பலாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம சேலம் தாண்டாலும் சங்ககிரியில் போட்டுருவாங்க, ஏன்னா வந்தே பாரத் வந்து டெல்லியில் வந்துட்டுருக்கா. பெங்களூர் கண்டோன்மெண்ட் தான் கோயம்புத்தூர் வந்தே பாரத். ஸோ அதை விட்டதுக்கப்புறம் தான் நம்மளை விடுவாங்க. சங்ககிரியில் தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா விபி எஸ் பெங்களூர் வந்தே பாரத் வந்து டிலேயில் வந்துட்டுருக்கான் ஒரு 20 minutes. ஸோ நம்மளை இங்கே போட்டால் லூப் லைனில் மெயின் லைனில் வந்து அவனுக்கு சிக்னல் க்ரீனில் கொடுத்துருக்கான். இப்போ தான் அவன் சேலம் தாண்டி வந்துட்டுருக்கான். கண்டிப்பாக ஒரு 10 to 15 minutes ஆகும் அவன் கிராஸ் பண்ணி. அப்புறம் 10 minutes அப்புறம் தான் நம்ம கிளம்புவோம். சரி பார்க்கலாம் வாங்க. சங்ககிரியில் ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்களா. நம்ம வண்டி மொத்தமாக கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 419 kilometers. இதில் வந்து 3 states கவர் பண்ணுது, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ். அண்ட் இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய ஸ்டாப்பேஜஸ் பார்த்திங்கன்னா பெங்களூர் தாண்டிட்டோம்னா நெக்ஸ்ட் கேஆர்புரம், அப்புறம் பங்கார்பேட், அப்புறம் குப்பம், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் நாத் வந்து ரிட்டர்ன் வரும்போது மட்டும் ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. சரி வந்தே பாரத் வந்துட்டுருக்காப்புல, அவளை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஃபைனலாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஒரு 5 minutes பிஃபோராகவே வந்தாச்சுங்க. 8:55 வந்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, சூப்பரான ஜேர்னிங்க. பெங்களூர் டு கோயம்புத்தூர் கண்டிப்பாக ஒரு 2 hours வெறும் 180 ரூபாவில் வந்துடலாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.